ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ESPN நிறுவனமானது தற்போது உலகம் முழுவதும் உள்ள 100 பிரபலமான விளையாட்டு வீரர்களோட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் கிரிக்கெட் வீரர்கள் மொத்தம் 7 பேர் வந்து இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. அதில் டாப் 10ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இந்திய வீரர் மட்டும்தான் இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்கள பற்றின விவரத்தை நாம இப்போ பார்ப்போம். இந்த பட்டியலில் டாப் 10ல் இடம் பிடிச்சிருக்க ஒரே வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி. இவங்க வந்து இந்த பட்டியலை எப்படி தயார் செஞ்சாங்க அப்படின்னா, இணையதளத்தில் தேடப்படுபவர்களின் எண்ணிக்கை, விளம்பர வருவாய் மதிப்பு, சமூக வலைதளங்களில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை, இவங்களை வச்சு தான் அவங்க இந்த பட்டியலை உருவாக்கியிருக்காங்க. இதில் விராட் கோலி வந்து 7வது இடத்துல இருக்காரு. இவரோட இணையதள தேடுதல் மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 25. அதே போல் விளம்பர மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 137 கோடி. அதே போல் சமூக வலைதளங்களில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை வந்து 3.71 கோடி. இதன் மூலமாக இவர் வந்து இந்த பட்டியல் 7வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி. இவர் வந்து இந்த பட்டியலில் 13வது இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு. இவரோட தேடுதல் மதிப்பு வந்து 5. அதே போல் விளம்பர மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 193 கோடி. சமூக வலைதளங்களில் பின்தொடர்வர்களின் எண்ணிக்கை வந்து 2.05 கோடியாக இருக்காங்க. இதன் மூலமாக மகேந்திர சிங் தோனி இந்த பட்டியலில் 13வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங் வந்து இருக்காரு. இவர் வந்து சமீப காலமாக இந்திய அணிக்காக சர்வதேச போட்டிகளை விளையாடாத பட்சத்திலையும் இவர் வந்து இந்த பட்டியலில் 18வது இடத்தை விழுந்து பிடிச்சிருக்காரு. இது வந்து அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவரோட தேடுதல் மதிப்பு வந்து 1. அதே போல் விளம்பர மதிப்பு பார்த்தீங்கன்னா 213 கோடி. சமூக வலைதளங்களில் பின்தொடர்வர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1.45 கோடியாக இருக்கு. இதன் மூலமாக இவர் 18வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்ததாக 22வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்னத்தல ரைனா இருக்காரு. இவரும் தற்போது சர்வதேச போட்டிகளில் விளையாடாத பட்சத்தில் 22வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இவரோட தேடுதல் மதிப்பு 1. விளம்பர வருவாய் மதிப்பு வந்து 137 கோடி. சமூக வலைதளங்களில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 1.53 கோடியாக இருக்குது. இதன் மூலமாக இவர் 22வது இடத்துல பிடிச்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து 42வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்திய அணியின் துணை கேப்டன் ரோஹித் சர்மா 46வது இடத்தையும் ஹர்பஜன் சிங் 74வது இடத்தையும் வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த 100 பேர்களுக்கான பட்டியலில் இந்திய கிரிக்கெட் வீரர்களை தவிர ஒரே ஒரு வீராங்கனை மட்டும் இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா இந்திய டென்னிஸ் வீராங்கனையான சானியா மிர்சா. இவங்களை தவிர வேற எந்த ஒரு பெண் வீராங்கனையுமே இந்த பட்டியலில் இடம் பிடிக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.